அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஒரு வழியாக நமக்கு ஸ்டேட் ரேங்க்லிஸ்ட்கான பிடிஎஃப் வந்தது இனிஷியல் பீரியட்ல வந்து நமக்கு அந்த செர்வர் அன்வைலபிள்னே கொஞ்சம் நேரத்துக்கு வந்துட்டு இருந்தது ஸோ ஃபைனலி நான் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டேன் இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க என் ட்ரைவில் அப்லோட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் போய் டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிஃபோர் தட் இந்த வீடியோவில் முக்கியமாக சொல்ல போறேன் ஸோ டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்ட ரிசல்ட்டுக்கும் ரேங்க் லிஸ்ட்டுக்கும் இருக்க அனாலிசிஸ் பண்ணி கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ கம்ப்ளீட் அனாலிசிஸ் ரேங்க் லிஸ்ட்டை நம்ம பார்க்க போறோம் ஸோ பாத்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் அழகாக ஆயிருக்கு இந்த நேரத்தில் இந்த பிடிஎஃப்ல நீங்கள் எடுத்தோடனே பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு நீங்க கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரேங்க் கொடுத்துருப்பாங்க இந்த சைடில் இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல இருக்கிறதா உங்களோட மெயின் ரேங்க் அண்ட் செகண்ட்ல கேட்டகரி இருக்கிறது ஏபிபி நம்பர் அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க தேர்ட் வந்து நீட் யூஜி டுவென்டி ட்வெண்ட்டி ரோல் நம்பர் உங்கள் நேம் இருக்கும் பிப்த் வந்து உங்களோட கம்யூனிட்டி என்னன்னு இருக்கும் உங்க எதுன்னு வந்திருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீட் மார்க் உங்களோட நீட் மார்க் என்ன அண்ட் ஃபைனலி கம்யூனிட்டி ரேங்க் உங்களோட கம்யூனிட்டி ரேங்க் தான் வில் பிளே எ வெரி இம்பார்டன்ட் ரோல் இஃப் யூஆர் உங்கள் உங்க ரிசர்வேஷன் இருக்கீங்கன்னா உங்க கம்யூனிட்டி ரேங்க் இருக்கும் ஸோ இந்த பிடிஎஃப்ல போயிட்டு நீங்க முக்கியமா செக் பண்ணிடுவோம் உங்க நேம் பார்த்துக்கோங்க

டைம்ஸ் ஆஃப் இந்தியா படி பார்த்தோம்னா சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு பிளஸ் தௌசண்ட் டுவெண்டி நைன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும் பட் எங்க பார்த்தோம்னா நைன் நைன்டி டூ இருக்காங்க மேபி ஒரு சில பேர் எய்ம்ஸ்க்கு போயிருக்கலாம் ஒரு சில பேர் ஆல் இண்டியா கூட எடுத்துட்டு அவங்க சந்தோஷமா அவங்க அங்கேயே ஃபில் பண்ணிருக்கலாம் சீட் அதுக்கு ரொம்ப வரமாட்டேன்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி ஒரு சில ரீசன்ஸ்னால அப்ளை பண்ணாம இருந்திருக்கலாம் ஒரு சில ஸோ அப்படிங்கிறப்ப நைன் நைன்டி டூ ஸ்டூடெண்ட்ஸ் காட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அபோவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் அபோவ் மார்க் வந்து நைன் நைன்டி டூ ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அண்ட் தென் ஆஃப்டர் தட் அடுத்த கீ ஃபீச்சர் சொல்ற பாருங்க

ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி மேலே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் சிக்ஸ்டி எயிட் ப்ளஸ் தௌசண்ட் டுவெண்ட்டிங்கிறப்ப அரௌண்ட் நமக்கு டூ தௌசண்ட் சந்திங்ல இருக்கு சோ அதே தான் இங்கேயே வந்திருக்கு ஸோ இது எந்த சேஞ்சும் கிடையாது டூ தௌசண்ட் சம்திங் தான் நமக்கு ஃபைவ் ஃபிஃப்டி முடிஞ்சிருக்கு ஸோ ஃபிஃப்டிங்கிறப்ப டூ தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபோர் ஆல்மோஸ்ட் நமக்கு ரெண்டுமே கோர்லேட் ஆகுது எந்த ஒரு வேரியேஷனும் கிடையாது ஸோ நல்லா பாத்துக்கோங்க ஃபைவ் ஃபிஃப்டி அபோங்கிறது வேரியேஷன் கிடையாது ஏன் நமக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அபோல மட்டும் வேரியேஷன் வச்சுன்னா ஒரு சில பேர் வந்து எய்ம்ஸ் போயிருப்பாங்க ஜிப்மர் போயிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வெளியில் போகிறவங்களால நமக்கு அந்த கொஞ்சம் மார்ஜின் நமக்கு ஒரு இருபத்தொம்போது பேருக்கு மேலே வருது ஸோ மற்றபடி ஃபைவ் ஃபிஃப்டிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபோர் ரேங்க்ல முடிஞ்சிருக்கு ஃபைவ் ஃபிஃப்டிங்கிற மார்க் ஓகே ஆஃப்டர் தட் முக்கியமான விஷயம் ஃபைவ் ஹண்ட்ரட் அபோவ் மேல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒன் ஒன் ஹண்ட்ரட் எயிட்டி டூ சோ இந்த ரேங்க்ல தான் முடிஞ்சிருக்கு அபோங் மார்க் ஹண்ட்ரட் அபோங்கிறது இந்த வருஷம் நம்ம ஸ்டேட் ரேங்க் லிஸ்ட் படி பார்த்தோம்னா ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செகண்ட் ரேங்க்கா ஃபைவ் ஹண்ட்ரட்ங்கிற மார்க் முடியுது பட் நம்ம அதுல எடுத்து பார்த்தோம்னா அவங்க தெளிவா சொல்லியிருந்தாங்க இது மூணு ஆட் பண்றப்ப நமக்கு அரௌண்ட் நமக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சம்திங் வரும் சோ நமக்கு டூ ஹண்ட்ரட் வருது இங்க கொஞ்சம் ஒரு ஹண்ட்ரட்லேருந்து இருந்து டூ ஹண்ட்ரட் ரேங்க் பக்கம் வேரியேஷன்ஸ் வருது ஃபைவ் ஹண்ட்ரட் அப்ப பாத்தீங்கன்னா ஆட் பண்ற உங்களுக்கு வரும் சோ பிரச்சனை இல்லை ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கு ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் ஹண்ட்ரட் இருக்கு ஒரு சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கு அது டாப்ல அது மாறினால எம்ஸ் ஜிப் போனதுனால பின்னாடி அது ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் வேரியன்ஸ் இருக்குது மற்றபடி டைம்ஸ் ஆஃப் இந்தியா கொடுத்த ரிசல்ட் வந்து மாறலை இது மிகவும் வருத்தத்தக்க விஷயம் தான் பிகாஸ் வந்து எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா இது கொஞ்சம் ஒரு ஸ்டேட் ரெண்டு ஸ்டேட்ல மாறிச்சு ஸோ இதுவும் மாறிடுச்சுன்னா நம்ம கட் ஆஃப் கம்மியாகுமே சொல்லிட்டு எல்லாரும் வேண்டிகிட்டு இருந்தாங்க நானும் வேண்டிகிட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ரேஞ்சில் தான் இருக்காங்கிறப்ப நானும் வேண்டிகிட்டு தான் இருந்தேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க சொன்னது ஆல்மோஸ்ட் நமக்கு ஈக்வல் ஆயிடுச்சு ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் மட்டும் வேரியேஷன்ஸ் இருக்குது பட் கவலைப்பட தேவையில்ல லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் நான் இப்போ கூடி சீக்கிரத்தில் உங்களுக்கு கட் ஆஃப் சொல்கிறேன் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணுங்கள் லிங்க் இஸ் இந்த டிஸ்கிரிப்ஷன் ஸோ பதட்டப்பட வேணா இந்த நேரத்தில் நான் நிறைய யோசிச்சு வச்சிருக்கேன் நிறைய கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு கட் ஆஃப் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன் ஸோ ஆஃப்டர் தட் நல்லா போயிட்டு ரேங்க் லிஸ்ட் அனலைஸ் பண்ணுங்கள் எந்த ரிசல்ட் வந்தாலும் பதட்டப்பட வேணாம் நம்ம என்னதான் சொல்லி பயமாக தான் இருக்கும் பட் பயமாக இருந்தாலும் சரி நம்ம எல்லா சுச்சுவேஷனும் ஃபேஸ் பண்ண முடியும் எதுவுமே கிடையாது இப்போ இது இது ஃபைனலைஸ் கிடையாது நம்ம நேராக போய் கவுன்சிலிங் அட்டன்ட் பண்ணாதான் தெரியும் நிறைய சேஞ்சஸ் வரும் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கும் செகண்ட் ரவுண்ட்க்கும் நிறைய வேரியேஷன்ஸ் வரும் ஸோ அதெல்லாம் நமக்கு நிறைய பாசிட்டிவிட்டி கொடுக்கும் யாரும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு முடிவு எடுக்காதீங்க ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸில் இருக்கீங்கன்னா ஓகே பட் பக்கத்தில் பார்டரில் இருக்கிறவங்கன்னா மனசு தளரவிடவே கூடாது யூ ஹாவ் அ ஃபேர் சான்ஸ் ஸோ அதனால் பயப்படாமல் ஃபுல் ரேங்க்லிஸ்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வைங்க நான் இன்னும் கம்ப்ளீட் அனாலிசிஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ வால் பை